தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் செயலாளரும் ரெட் கிராஸ் சங்கத்தின் காட்பாடி வட்டக்கிளையின் தலைவருமான எங்கள் பாசத்திற்குரிய திரு சேனா ஜனார்த்தனன் அவர்கள் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி உங்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் இன்று வேலூர் மத்திய சிறையிலிருந்து விடுதலையான 22 சிறைவாசிகளுக்கு 550,000 நலத்திட்ட உதவிகளை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் பதவி வழி தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு பே குமரவேல் பாண்டியன் அவர்கள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் வேலூர் மத்திய சிறையின் கண்காணிப்பாளருமான திரு ஏஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாழ்த்தி பேசினார்கள். இந்த நிகழ்விற்கு செயலாளர் திரு சேனா ஜனார்தனன் வரவேற்புரையாற்றினார். பொருளாளர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் நன்றியுரையாற்றினார். இந்த நிகழ்விலே நமது திட்ட அலுவலர்கள், அதாவது நன்னடத்தை அலுவலர்கள் வேலூர் திரு சரவணன் அவர்களும் திருவண்ணாமலை அவர்களுமே கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்கான முன்முயற்சிகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு திருமாறன் அவர்களும் உறுப்பினர்கள் திரு ரமேஷ்குமார் ஜெயின் அவர்களும் திரு ராமச்சந்திரன் அவர்களும் அரசு வழக்கறிஞர் திரு வை நடனசிகாமணி அவர்களும் பங்கேற்று பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஆர்கே கவிதா அவர்கள், வேலூர் வட்டாட்சியர் செந்தில் அவர்கள் பங்கேற்றார்கள். வேலூர் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்கள் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து தந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது இங்கே நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது முன்னிலை உரையினை மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு டி எம் விஜயராகுல் அவர்கள், 60 காலம் அவருடைய வழக்கறிஞர் பணியிலே செம்மையாக செய்ததற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பாராட்டப்பட்டார்கள். இந்த நிகழ்வு அவருக்கு இன்றைக்கு 88 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 88 வயதிலும் அவருடைய செயல்பாடுகள் எங்களை விட இளைஞரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான இயக்கத்திலே அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இந்த அற்புதமான சேவையை பாராட்டி வேலூர் மாவட்ட ஆட்சியர் பதவி வழி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வானது இன்று வேலூர் மாவட்ட தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்க கட்டிட வளாகத்திலே நடைபெற்றது. கடந்த 2011 முதல் 2022 வரையிலும் இதுவரையிலும் 167 முன்னாள் சிறைவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 31,10,000 ரூபாய் இதுவரையிலும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று 22 பேருக்கு வழங்கப்பட்டதையும் சேர்த்து இதுவரையிலும் 189, அதாவது 2011 2023 வரையிலும் 189 பேருக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆக மொத்தம் 36,60,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவிகளை பெறுகின்றவர்கள் மாடு கறவை மாடுகள் வாங்கவும் ஆடுகள் வாங்கவும் மற்றும் இட்லி கடை டிஃபன் கடை டெய்லரிங் தொழில் செய்யவும் இன்னும் பெயிண்டிங் தொழில் செய்யவும் இப்படி பல்வேறு விதமான பணிகளை அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையானவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் சிறையில் மீண்டவர்கள் எங்கள் துணைத்தலைவர் சொன்னது போல திரு டி எம் விஜயராகவல் சொன்னது போல சிறையிலிருந்து வரவர்கள் திருந்தி வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆரணியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் சிறைவாசி ஒரு சாதாரண டிஃபன் கடை வைப்பதற்காக உதவியினை பெற்றார். இன்றைக்கு மிகப்பெரிய ஹோட்டலே நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. அதே போல் ஆற்காட்டைச் சேர்ந்த ஒருவர்
சிறந்த சிறையிலிருந்து விடுதலையானவுடன் அவர் மிகச்சிறந்த டெய்லர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவருக்கு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கு அவர் 5 மிஷின்களுக்கு ஓனராக மாறி அவர் 5 பேருக்கு வேலை தரக்கூடியவராக மாறி செயல்பட்டிருக்கிறார். ஆக சிறை மீண்டவர்கள் திருந்தி வாழவும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கமானது தமிழகத்தில் மட்டுமே இன்று வரையிலும் நடைபெற்று வருகிறது. 1932 தமிழ்நாடு சங்க சட்டங்களின்படி உருவாக்கப்பட்ட இந்த சங்கமானது 1999 தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இந்திய கம்பெனிகள் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டு சிறை மீண்ட முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காகவே நிறுவப்பட்ட சங்கமாகும். இந்த சங்கத்தினுடைய பணிகள் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை பாராட்டி நமது டிஐஜி பிரசன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். அதேபோல் டிஜிபி பிரசன் அவர்களும் கூட நம்மை அழைத்து பாராட்டி கௌரவித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.